வணக்கம். நியூஸ் அட் நைன் பிரதான செய்திகளுக்காக ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். பொல்துவ சந்தியில் போலீசார் நீர்த்தாரை பிரயோகம். மூதூரில் போலீசார் மிருகங்களாக மாறி பெண்களை கைது செய்துள்ளனர் என ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல். தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகத்திற்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 தேதிக்கு ஒத்திவைப்பு. சிறுபோக நெற்செய்கைக்கான புலவுகளை திறந்துவிடுமாறு வலியுறுத்தி மாந்தை மேற்கு விவசாயிகள் போராட்டம். விரிவான செய்திகளில் தொடர்பான பிரதான செய்திகள். நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்றும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் மீது நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பத்திரமுல்லை பொல்துவ சந்தையில் இன்று நடத்திய போராட்டத்தின் போது போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டனர். சம்பள பிரச்சினையை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் வீதியை மறித்திருந்த காரணத்தினால் அங்கு வந்த போலீசார் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக அறிவித்தனர். எனினும் போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசாரால் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் 12 நாளாக இன்றும் தொடர்கின்றது. ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட சில கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்பாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனமும் கூட்டுக்குழுவும் இணைந்து அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்விசார் ஊழியர்கள் இந்த 8 நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த பணி புறக்கணிப்பானது நாங்கள் நீண்ட காலமாக பல கோரிக்கைகளை முன்வைத்து எமது சம்பள உயர்வு, சம்பள முரண்பாடுகள், ஆட்சேர்ப்பு விதிமுறைகளுக்கு எதிர்த்து பல போராட்டங்களை நாங்கள் 2016 முன்னெடுத்திருந்திருக்கின்றோம். ஆனால் இச்ச வரைக்கும் அரசும் பல்கலை மானியன குழுவும் உயர்கல் அமைச்சும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றோம். இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை. கேபினெட்டுக்கு இன்றைக்கு 4 எமது சம்பள முரண்பாடுகள் சம்பந்தமான கோரிக்கைகள் மனுவாக போடப்படுகின்றன. இந்த மனு எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த சாதகமான பதில் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் வேலைக்கு திரும்புறதுக்கு திரும்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதை விட்டு எமது கோரிக்கைகளை நிராகரிக்குமாக இருந்தால் இன்னும் பல்கலைக்கழகங்கள் முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். கல்விசாரா ஊழியர்களின் பணி பயிஸ்கரிப்பால் தொடர்ந்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை என்பது இடைநிறுத்தப்பட்டு காணப்படுகிறது. உண்மையில் ஒரு நீண்ட நெடிய போராட்டம் வந்து கல்விசாரா ஊழியர்களுடைய சம்பள முரண்பாடு என்பது அவர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டியது ஒன்று. அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. பல வருடங்களாக அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த கல்விசாரா ஊழியர்கள் வந்து இந்த பணி பயிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு அரசாங்கம் ஒரு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சீராக இடம்பெறுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கற்கை ஆண்டுகள் மாணவர்களுக்கு கூடிக்கொண்டு போகின்றது. வெவ்வேறு பிரதேசங்களிலிருந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்தில் கல்வியை பயின்றுகின்றார்கள். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பன சற்று மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது. ஏராளமான மாணவர்கள் பின்தங்கிய வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களிலே இருந்து இங்கு கல்வி பயின்றுகிறார்கள். ஆகவே இவ்வாறான பணி பயிஸ்கரிப்பு அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மேற்கொள்கின்ற பணி பயிஸ்கரிப்பு என்பது பல்கலைக்கழக மாணவர்களுடைய சார்பாக நாங்கள் முழு ஆதரவினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவும் உயர்கல்வி அமைச்சும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகிறோம்.
அரசாங்கம் சொல்கின்றது திரைசேரியில் பணம் இல்லை அல்லது அரசாங்கத்திடம் பணம் இல்லைன்னு சொல்கின்றது. ஆனால் வேறு சிறப்புகளுக்கு மத்திய வங்கி ஊழியர்கள், பேராசிரியர்கள், வைத்தியர்கள் உட்பட்ட பல சிறப்புக்கு சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது. எம்பிமாருக்கும் அமைச்சர்மாருக்கும் வாகனங்கள் ரொக்கம் செய்யப்பட காசுகள் இருக்கின்றது. யுத்த தேவைகளுக்காக அல்லது பாதுகாப்பு செலவினங்களுக்காக நிதி ஒதுக்கப்படுகின்றது. வேறு சிறப்புகளுக்கு வேறு தமிழர்களை அளிக்கின்ற தேவைகளுக்காக, அதாவது பௌத்த சாசன அமைச்சுக்கு பெருமளவான நிதி ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் உழைக்கின்ற எங்களுடைய சம்பளத்தை நியாயமாக தருவதுதான் அரசாங்கத்தின் சம்பளம் இல்லை என்று சொல்வது வெறும் நகைப்புக்குரியது. இதை இணையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிதியமைச்சராக இருந்து அவர் இதுக்கான சரியான தீர்வு தர வேண்டும். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்கங்களின் இணைந்த கூட்டு சங்கங்களின் போராட்டத்திற்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். வவுனியா பூங்கா வீதியில் அமைந்துள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் இணைந்த கூட்டுக்குழுவின் பல அம்ச கோரிக்கை அடிப்படையிலான போராட்டத்திற்கான ஆதரவினை வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த போராட்டமானது இலங்கை முழுவதிலும் இருக்கின்ற அரசு பல்கலைக்கழகங்களின் கல்வி சாரா ஊழியர்களால் நியாயமான கோரிக்கைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக மாணவர்களின் நலம் மற்றும் சுமூகமான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நியாயமான கோரிக்கைகளை இலங்கை அரசும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி உயர்கல்வி அமைச்சு ஆகியவை கருத்திலெடுத்து அவர்களுக்குரிய ஒரு சுமூகமான தீர்வினை மிக கூடிய விரைவில் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததன் பின்னர் பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கம் பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அலுவலக வாயிலில் இருந்து ஆரம்பமான ஊர்வலம் புகையிரத வீதி ஊடாக பழைய பேருந்து நிலையம் வரை சென்று அங்கு கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 107% சம்பள அதிகரிப்பை வழங்கு போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள தொடர் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தின் ஒரு அங்கமாக கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் கிழக்கு பல்கலைக்கழக வழிவாரி கற்கைகள் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் ஏ ஜெகராஜ் தலைமையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல்விசாரா ஊழியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பில் நாங்கள் 12வது நாளாக இன்றைக்கு ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவும் ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வழங்குவதற்காக பேச்சளவிலே, வெறும் பேச்சளவிலே ஏற்றுக்கொண்டாலும் கூட அவற்றை உத்தியோகபூர்வமாக எழுத்து வடிவில் இந்த அரசாங்கம் தருவதற்கு இன்னும் தாமதிக்கின்றது. எங்களுடைய சம்பள உயர்வினை மட்டும் வழங்குவதற்கு பணமில்லை, காசில்லை, எங்களுடைய ட்ரெஷரியிலே ஃபண்ட் இல்லை என்று கூறுகின்ற இந்த அரசு மற்றைய சாராருக்கு மட்டும் வழங்குவதற்கு அவர்கள் எங்கிருந்து இந்த பணத்தினை பெற்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எங்களுக்கு தென்படுகின்றது. மோதூரில் போலீசார் மிருகங்களாக மாறி பெண்களை கைது செய்துள்ளனர் என ஸ்ரீதரன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். மூதூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிய பெண்களை போலீசார் மிருகங்களாக மாறி கைது செய்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அப்பொழுது தொடங்கிய இந்த போலீஸ் அராஜகம், போலீசினுடைய அந்த இனவாதம், போலீசினுடைய அந்த நம்பகத்தன்மையின்மை, நேர்மையான சரியான நேர்மை ஜனநாயக தன்மையற்ற போலீசினுடைய நடவடிக்கைகள் நேற்றும் அதே திருகோணமலை மண்ணிலே திரும்பவும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்சக்கூடாது என்று, அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா, போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் போலீசுக்கு கொடுத்தது, கஞ்சி காய்ச்சக்கூடாது அல்லது கஞ்சி வழங்கக்கூடாது, கஞ்சி சுகாதாரமான முறையிலே காய்ச்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார்? ஆகவே மிக மோசமாக
மிலேச்சத்தனமாக மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக அன்றைய வடக்கு கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத போலீசாரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா என்ற கேள்வி எழுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அதுவும் ஒரு ஆலயத்திலே கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்கள் 4 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வடக்கு கிழக்கிலே நீதிமன்றங்கள் இனவாத போலீசாருடைய கட்டளைகளுக்கு பணிந்து செயல்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. போலீசார் நீதிமன்றத்திற்கு சென்று எதனை சொன்னாலும் அதனை அப்படியே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அளவுக்கு நீதிமன்றங்களுடைய சுயாதீன தன்மை பறிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கிறது. பொதுமக்களை ஒன்று கூட்டுவதும் அவர்களுக்கு உணவுகளை கஞ்சிகள் போன்றவற்றை பரிமாறுவதும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் என்று சொல்லி போலீசார் கேட்டுக்கொண்ட தடை உத்தரவை அப்படியே வழங்கியிருக்கிறார்கள் மறுகேள்வி இல்லாமல். அப்படியென்றால் நான் கேட்கின்றேன், இந்த மாதம் உங்களுடைய விசாக் மாதம், இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா? அதற்கு நீதிமன்றங்கள் தடை உத்தரவு வழங்குமா? மகதேகம ஒப்பந்ததாரர்களின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மகனகும வியாபாரத்தை அடுத்து கொன்சார் கருவான் மகனிகம திட்டத்தின் கீழ் 300 தொடக்கம் 400 ஒப்பந்தக்காரர்கள் அந்த ஒப்பந்தங்களின் நிலுவைத் தொகையை எதிர்பார்த்து நிற்கின்றனர். நிலுவைத் தொகை 8 பில்லியன் வரை இருக்கின்றது. இவர்களுக்கு கீழ் நிர்மாணத்துறையில் ஏராளமானோர் வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்ளாத டயானா கமகேவிற்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். டயானா கமகேவுக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு வழங்கினால் என்ன செய்வீர்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை நாடாளுமன்றத்தில் எம்மை பார்த்து கேட்டார். டயானாவுக்கு இலங்கை குடியுரிமை கிடையாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் அவருக்கு 2022 செப்டம்பர் மாதம் 12 ராஜதந்திர கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதனை எவ்வாறு வழங்க முடியும்? குடிபரவு குடியகழ்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் எதன் அடிப்படையில் வழங்கினார்? ஒருவேளை அவர் டயானாவிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அரசியல் ரீதியான அழுத்தங்கள் இருக்க வேண்டும். எவ்வாறு எனினும் சட்டத்துக்கு புறம்பாக குடியுரிமை இல்லாத ஒருவருக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு வழங்கியமைக்காக திணைக்கள கட்டுப்பாட்டாளர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ரஷ்ய படைகளில் பணியாற்ற இலங்கையர்கள் சென்றமை தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் போரிடுவதற்காக ரஷ்ய படைகளில் பணியாற்ற இலங்கையர்கள் அனுப்பப்பட்டமை தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிலையிற்கட்டளை சட்டத்தின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். ரஷ்ய படைகளில் பணியாற்றுவதற்காக இலங்கையர்கள் அனுப்பப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் சிலர் தொடர்பு பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு சபையில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவ்வாறு இலங்கையிலிருந்து சென்று படைகளில் பணியாற்றும் நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் ராஜதந்திர ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கென வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு ஈடுபாட்டுடன் செயற்பட்டு வருகின்றது. அனித்தாயவகண்ட விசேஷ வடப்பிரிவுல தினட்டமத் கிரியாத்மக வேணுவா. தொடர்பான பிராந்திய செய்திகள். தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது. May 12 to May 18 தமிழர் தாயக பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது.
அந்த வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயில் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. அதேபோன்று முல்லைத்தீவு முள்ளியவளை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இதை அடுத்த சந்ததிக்கு நினைவுபடுத்தும் முகமாகவும், இந்த பழையதை மறக்கவில்லை, நாங்கள் அந்த நேரம் அங்கு கூடி நின்று இந்த ஏற்கனவே அக்கா சொன்னது போல ஒழித்து மறைச்சு இப்படியாக அந்த உணவுகளை தயார் செய்து அந்த மக்கள் சாப்பிட்டதையும் நினைவு கூர்ந்து இந்த கஞ்சி வாரம், இந்த வாரத்திலே கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது, திருகோணமலை மட்டக்களப்பு என பெண்கள் என்றும் பாராமல் சில அராஜகங்களை அரச துறையினர், அதாவது போலீஸோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ கொஞ்சம் அடாவடித்தனமாக ஒரு கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வை கூட கொச்சைப்படுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது கொச்சைப்படுத்தும் விதமாக என்று இல்லை, இன்றைக்கு இலங்கை முழுவதும் பொருளாதார கஷ்டத்தால் எல்லோரும் அவலப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இந்த கஞ்சி நிகழ்வை மறக்காமல் செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல கிடக்கின்றது. இருந்தாலும் இந்த பெண்களை கூட இரவு நேரங்களில் அங்கு இப்படி கைது செய்யும் நடவடிக்கைகளை இட்டு நாங்கள் அதை கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் இரண்டாவது நாளான இன்று யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் நினைவேந்தல் இடம்பெற்றது. அல்லைப்பட்டி படுகொலை இடம்பெற்ற இடத்தில் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் அல்லைப்பட்டி செமக்காலையில் காணப்படும் அல்லைப்பட்டி படுகொலை நினைவு தூவிகளில் சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தீவக மறைக்கோட்ட முதல்வரும் அல்லைப்பட்டி பங்கு தந்தையுமான ஃபெர்னாட் ரேக்னோ அடிகளார், சிவில் சமூக செயற்பாட்டாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடற்கல்வி விரிவுரையாளருமான மாணிக்கவாசகர் இளம்பறையன் உயிரிழந்தவர்களின் உறவுகள் என பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு இரண்டாவது நாளாக இன்றும் இடம்பெற்றது. இன்றைய தினம் மட்டக்களப்பு பனிச்சி அடியில் உள்ள படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தூபிக்கு அருகே நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி அ அமரநாயகியின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கஞ்சி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போது அப்பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகத்திற்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகத்துக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூன் 19 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 16 தேதி இடம்பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச்சபை கூட்டம் சட்ட ரீதியற்றது என தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர்களான சுதாகரன் மற்றும் சூரியபிரபாவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் எதிராளிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சட்டத்தரணி ரவீந்திரநாதன் கீர்த்தனனின் அறிவுறுத்தலுக்கு அமைய சிரேஷ்ட சட்டத்தரணிகளான கனகசபை ரவீந்திரன் மற்றும் துசித் ஜோன்தாஸ்தன் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். கடந்த பங்குனி மாதம் 16 தேதி அன்று தமிழர் விடுதலை கூட்டணியிலால வவுனியா ஈரப்பெரியகுளம் நகர சபை மண்டபத்தில் ஒரு பொதுச்சபை கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த பொதுச்சபை கூட்டத்தில் பல தீர்மானங்களும் சில பதவி நியமனங்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அவ்வாறு இடம்பெற்ற அந்த கூட்டமானது யாப்பு விதிகளுக்கு முரணாக காணப்படுவதால் அது ஒரு சட்ட விரோத கூட்டம் என்றும், அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள், பதவி நியமனங்கள் ஆகியவை சட்டவிரோதமானது அல்லது யாப்புக்கு முரணானது அல்லது வலிதற்றது என்று கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்பு கட்சியின் செயலாளர், தலைவர் மற்றும் மேனியோர்களுக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டிருந்தது.
இன்றைய தினம் வழக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது கட்சி அலுவலகம் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அதனால் அழைப்பாளியை சேர்ப்பிக்க முடியவில்லை என்று நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. கட்சியினுடைய பதிவு செய்யப்பட்ட விலாசமாக குறிப்பிட்ட அந்த இடமே காணப்படுவதாலும் கட்சியின் காரியாலயம் அந்த விலாசத்தில் தான் அமைந்திருப்பதாகவும் எங்களுக்கு தெரிய வருகிறது. அதனால் வேறொரு சப்ஸ்டிடியூட் சர்வீஸ் ஒன்றுக்காக நீதிமன்றத்தை கோரியிருக்கிறோம். திரும்பவும் அவங்களுக்கு வேறு விதத்தில் அழைப்பாளையை சமர்ப்பிக்க ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்படுகின்றது. அன்றைய தினத்தில் எதிராளிகள் நீதிமன்றத்தில் தோன்றுவார்கள் என எதிர்பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பிரச்சினைகள் தற்பொழுது காணப்படும் வாய்ப்புகள் மற்றும் அவற்றை உரிய முறையில் நிவர்த்தி செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகள் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலஸ் அழகப்பெரும தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய நாடாளுமன்ற ஒன்றிய இணைத்தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதுர விதானகே, கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், இயலாமையுடைய நபர்களுக்கான சங்கங்களின் ஒன்றிணைந்த முன்னணியின் தலைவர் ரசாஞ்சலி பத்ரகே, தேசிய ஜனநாயக நிறுவனத்தின் ஆலோசகர் ஷியாமா சல்காது, யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் டி கனகராஜ், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் போ வாகீசன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள், மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மாற்றுத்திறனாளிகள் என பலர் பங்கேற்றனர். புத்தளம் கட்பட்டி பிரதேசத்தில் திமிங்கல வாந்தி மீட்கப்பட்டதுடன் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் கட்பட்டி கண்டகுழி பிரதேசத்தில் வீடொன்றின் பின்புறத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாய் பெறுமதியான திமிங்கல வாந்தி மீட்கப்பட்டதுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வனாத்தவிழ போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புத்தளம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின்போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திமிங்கல வாந்தியானது கடலில் மிதந்து கொண்டிருந்த வேளை கண்டகுழி மீனவர்களால் மீட்கப்பட்டு விற்பனை செய்வதற்காக பாதுகாப்பாக புதைத்து வைக்கப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திமிங்கல வாந்தியானது 35 கிலோ நிறையுடையதெனவும் இதன் மதிப்பு 10 கோடி ரூபாய் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கிழக்கு மாகாண புதிய ராணுவ கட்டளை தளபதி மட்களப்பு மறைமாவட்ட ஆயரை சந்தித்தார். கிழக்கு மாகாண புதிய ராணுவ கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலத்துங்க மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகையை சந்தித்தார். கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதியாக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் பிரசன்ன குணரட்ன ஓய்வு பெற்று சென்ற நிலையில் கிழக்கு மாகாணத்திற்கு புதிய ராணுவ கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலத்துங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பிற்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அவர் ஆயர் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதோடு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட உயர் அதிகாரிகளுடனும் சம்பிரதாயபூர்வமான கலந்துரையாடல்களிலும் கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி ஈடுபட்டார். கிழக்கு மாகாண புதிய ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலத்துங்க இன்று காலை மட்டக்களப்பு காத்தான்குடிக்கு விஜயம் செய்து காத்தான்குடி பள்ளிவாயல் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தை சந்தித்தார். இந்த சந்திப்பு காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளன அலுவலக மண்டபத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் எஸ் ஏ குலத்துங்கவை சம்மேளன பிரதிநிதிகள் வரவேற்றனர். சந்திப்பில் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளன நடவடிக்கைகள் செயற்பாடுகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். சம்மேளன தலைவர் பொறியியலாளர் ஏ எம் தௌஃபிக் தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் சம்மேளன செயலாளர் மௌலவி இல்ஹாம், பொருளாளர் இர்பான் உட்பட பிரதி தலைவர்கள், சம்மேளன சிரேஷ்ட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட 243வது படைப்பிரிவின் பிரிகேடியர் சந்திம குமரசிங்க உட்பட ராணுவ உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண கட்டளை தளபதிக்கு காத்தான்குடி பள்ளி வாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினர் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்தனர். மன்னாரில் ஆஸ்திரேலிய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள கனிய மணல் அகழ்வு தொடர்பாக பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கான அவசர கூட்டம் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள கனிய மணல் அகழ்வு தொடர்பாக பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கான அவசர கூட்டம் இன்று மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கும் டைட்டானியம் சான் லிமிடெட் நிறுவன இயக்குநர் சாலியா உள்ளடங்களாக
குறித்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் தாக்கம் தொடர்பான மதிப்பீட்டை பெற்றுக்கொள்ளும் வகையில் குறித்த நிறுவனத்தினர் தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி செயலக வேண்டுகோளுக்கு அமைவாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், மீனவ அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள் பங்கேற்றனர். இதன்போது ஆஸ்திரேலிய நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள கனிய மணல் அகழ்வு திட்டம் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனையடுத்து மன்னார் மாவட்டத்திற்கு குறித்த திட்டத்தினால் பாரிய பாதிப்புகள் உள்ளமை தொடர்பில் மக்களாலும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளாலும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா திட்டம் மன்னாரில் அமுல்படுத்தப்படும் பட்சத்தில் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். அவரது கருத்தை பொது அமைப்புகள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பிரஜைகள் குழுவினர் வரவேற்றனர். இதேவேளை மன்னார் தீவில் குறித்த திட்டத்தை அமுல்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மன்னார் தீவை தவிர்த்து வேறு நிலப்பரப்பில் குறித்த திட்டம் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள அனுமதி வழங்குவது எனும் மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வுக்கு ஆதரவு வழங்காத நிலையில் சுற்றுச்சூழல் தாக்கம் தொடர்பான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க முடியாதெனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ள காரணத்தினால் கூட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதன் காரணமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிக்கை மூலம் தெரியப்படுத்த இருப்பதாக மன்னார் அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்தார். மன்னாரின் அகலம் சராசரியாக 5.5 கிலோமீட்டர். 5.5 கிலோமீட்டர்ல இந்த கிரேக்கு கடல் இருக்கு, அந்த கிரேக்கு கடல் இருக்குது. அப்ப அதை இன்லேண்ட் சொல்லிடலாம். ப்ரோபோஸ் பண்ணிருக்கிற இந்த ஏரியா வெஜிடேஷன் குறைவு அல்லது பனைவரம் இல்லாத பகுதி அல்லது பயன்பாட்டுக்கு உட்படாத பகுதி என்றாலும் இது மன்னாருக்கு மிகவும் ஆபத்தான பகுதி. ப்ரோபோசல்ல ஒரு இடத்திலும் இந்த மன்னாரை சுத்தி இருக்கிற டைடல் வேவை பற்றி கதைக்கிறது மன்னாரின் மிகப்பெரிய பலவீனமே அதுதான், பலமும் அதுதான். மன்னாரை இலங்கையின் ஒரு பகுதியாக கூட இருக்கிறது என்றால் மன்னார் தனித்த ஒரு தீவு. இலங்கையின் மற்ற பகுதிகளுக்கு பொருத்தமான எந்த ஜியோலஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் இந்த மன்னாருக்கு கிடையாது. மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்ற இந்த டைட்டானியம் அகழுதல் தொடர்பான பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு கூட்டம் மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்ற பொழுது அதில் பொதுமக்கள் எதிர்ப்பு காட்டிய நிலைமை வந்து காணப்பட்டது. இந்த நிலைமையில் தான் ஜனாதிபதி செயலகத்தின் வேண்டுகோளுக்கு அமைய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பிட்ட நிறுவனத்தினரால் பொதுமக்களுக்கு அவர்கள் இந்த திட்டம் தொடர்பான விடயம் முன்வைப்பு செய்யப்பட்டது. புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் இந்த திட்டம் மன்னார் தீவிலே அமுல்படுத்தப்படும் இடத்து பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்றதை சுட்டிக்காட்டினர். எனவே அவர்கள் மன்னார் நகர பகுதிகளிலே மன்னார் தீவிலே இந்த திட்டத்தை மேற்கொள்வதை மக்கள் விரும்பாத காரணத்தினால அதை இந்த மன்னார் தீவை தவிர்த்து வேறு நிலப்பரப்பிலே அது தொடர்பான ஆய்வுக்கு அனுமதி வழங்குவதென்றும் இந்த மன்னார் தீவிலே இந்த மணல் அகழ்வுக்கு விரும்பாதபடியால் அது தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினை மேற்கொள்வதற்கும் அனுமதி வழங்க முடியாது என பொதுமக்கள் உறுதியாகின்ற காரணத்தினாலே கூட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. பொதுமக்களின் இந்த மன்னார் தீவிலே மேற்கொள்ள விரும்பாத அந்த நிலைமையை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட இருக்கும். எங்களுடைய மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படவிருந்த கனிய மண் அகழ்வு திட்டத்திற்கான முயற்சிகளை அடியோடு நிறுத்துவதற்கான முயற்சிகள் எங்களால் முன்னெடுக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை சந்தோஷமாக இந்த இடத்தில் தெரியப்படுத்துவதோடு இனிமேல் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் உரியவரிடம் கேட்டிருக்கிறோம். இது அவர்கள் மீறி மேற்கொள்ளும் பட்சத்தில் எங்களுடைய மக்கள் தங்கள் பதில்களை தக்க முறையில் அறிவிப்பார்கள். கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட பாராசூட் சாகசத்தின் போது நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். கொழும்பு தாமரை கோபுரத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பாராசூட் சாகசத்தின் போது வெளிநாட்டு பிரஜை ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று மதியம் தாமரை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பாய்ந்தபோது அவரது பாராசூட் திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த வெளிநாட்டு பிரஜை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்து பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்று கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்று கடல் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வரும் 20ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. பொங்கல் நிகழ்வு நடத்துவதற்கு முன்பாக கடல் தீர்த்தம் எடுத்து விளக்கெரிக்கும் நிகழ்வு நடத்தப்படுகின்றமை வழமையாகும். அதற்கமைய இம்முறையும் கடல் தீர்த்தம் முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பானையில் இடப்பட்டு அதன் பின்னர் உப்பு நீர் விளக்கு எரியவிடப்படும். விளக்கு தொடர்ந்து எரியவிடப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காட்டா விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் விழா நடத்தப்படும். மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை இந்த உவர்நீர் விளக்கானது மடை பண்டங்களுடன் காட்டா விநாயகர் ஆலயத்திலிருந்து வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெறவுள்ளது. தேர்தலை நோக்கமாக கொண்டு அரசு நிதி பயன்படுத்தப்படுவதாக திசாத்தநாயக எம்பி தெரிவித்துள்ளார். தேர்தலை நோக்கமாக கொண்டு அரசு நிதி பயன்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பொதுமக்களிடமிருந்தும் தனவந்தர்களிடமிருந்தும் கிடைக்கும் நிதியை கொண்டு பாடசாலைகளுக்கு உதவிகளை செய்து வருகின்றார். அதற்கு தடை ஏற்படுத்துமாறு அரசு தரப்பினர் அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற போதிலும் கல்வி அமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளார். எதிர்வரும் தேர்தலை நோக்கமாக கொண்டு அரிசி விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அரசு நிதியை பயன்படுத்தி செயற்படுத்தப்படுகின்றன. அதாவது டிசம்பர் மாதம் வரை ஒதுக்கப்பட்ட நிதியை 4 மாதங்களுக்குள் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியுள்ளார். அவ்வாறெனின் தேர்தலுக்கான ஏற்பாடாகவே அவற்றை நாம் கருத முடியும். அரச சொத்துக்களை விற்பனை செய்ய வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் தலைமையேற்றிருக்கும் பொதுஜன பெரமுனவின் ஆட்சியே தற்போது இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் அனைவரும் தேர்தலுக்காகவே இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். சுவிசேஷி வெதகத்மக்திபென்னே ஜனாதிபதி வரனே ஹரஹா மேரட்டை மகாஜனதாவகே பகுத்தர விசுவாசியதி தனத்தா கெமத்ததி தனத்தா. பொருளாதார பின்னடைவுக்கு பொதுஜன பெருமனவும் காரணம் என வெகுஜன ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பாண்டார தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார பின்னடைவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் காரணம் என கூறப்படுவதை ஏற்றுக்கொள்வதாக வெகுஜன ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் பரவிய கொரோனா தொற்று காரணமாக நாம் பல இடர்பாடுகளை சந்திக்க நேர்ந்தது. அதுதான் பொருளாதார ரீதியான பாதிப்புக்கு வித்திட்டது எனலாம். அதன் பின்னர் எமது கட்சியும் வீழ்ச்சியை சந்தித்தது. எனினும் தற்போது மிக வேகமான வளர்ச்சியை நாம் கண்டிருக்கின்றோம். கிராம மட்டத்தில் எமது கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த மக்கள் ஆதரவு தற்போது வெகுவாக குறைவடைந்துள்ளது. எமது நாட்டில் மிக வலுவான நீதிமன்ற கட்டமைப்பு உள்ளது. அதனை மக்கள் விடுதலை முன்னணியின் ஆதரவாளர்களுக்கு வழங்குவதாக தேசிய மக்கள் சக்தியினால் வெளியிடப்பட்ட கருத்து பாரதூரமானது. நீதிய பசுதலையுமே ஹொந்த கிரியாவளியா கமத்துள்ள ரட்டத்துள்ள தியதி விசேஷம் ஏ. சுகாதாரத்துறை ஊழியர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையிட வேண்டுமென நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர்களின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலையிட வேண்டும் என நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்களின் சங்கத்தின் தலைவர் ரவி குமதேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். எமது கோரிக்கைகளை முன்வைத்து நாம் மாகாண மட்டத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். சுகாதாரத்துறை வீழ்ச்சியடையாத வகையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் உள்ள வைத்திய சாலைகளில் 4 மணித்தியால வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றோம். எமக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஒரு சில பிரிவினர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்தும் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும். அதன் காரணமாக நாம் மாகாண ரீதியில் எமது தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுகின்றோம். மன்னார் மாவட்டத்தில் சிறுபுக நெற் செய்கைக்கான புலவுகளை திறந்துவிடுமாறு வலியுறுத்தி மாந்தை மேற்கு விவசாயிகள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மன்னார் மாவட்டத்தில் சிறுபுகு நெற் செய்கைக்கான புலவுகளை திறந்துவிடுமாறு வலியுறுத்தி மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் விவசாயிகள் இதன்போது ஏந்தியிருந்தனர். தொடர்ந்து தமது கோரிக்கை அடங்கிய மகஜரி மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் விவசாயிகள் கையளித்தனர். இதனிடையே இதன்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், இளு மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஸ், ட்ரெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் லுஸ்ரின் மோகன்ராஜ், மன்னார் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முஜாஹிர் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2023 சிறுவக பயிற்சியை செய்யும் பொழுது இதே காணி பங்கிடுவதிலே அங்கே முரண்பாடு ஏற்பட்டு எல்லா புலமும் பிரித்து கொடுக்கப்பட்டாயிற்று. எங்களுடைய நெடுங்கடல் விவசாய அமைப்புகளான விவசாயிகள் அந்த காணியை பிரித்து கொடுக்க வேண்டிய அதிகாரிகள் 3 தடவை அந்த நிலத்தை மீண்டும் 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 அளந்து அது எங்களுடைய விவசாய நடவடிக்கையில பின்னடைவை கொண்டு வந்து அவர்கள் அளந்ததிலேயே அந்த புலவு காணாது என்று சொல்லி மேலதிகமாக 10 ஏக்கரை ஒரு புலவுக்கு கொடுப்பதற்கும் அவர்கள் இணங்கி செயல்பட்டார். விவசாயம் எங்களுடைய புலவை இம்முறை நாங்கள் அவருடைய பிரச்சனையை கலைத்த வகையில் எங்களுக்கு பின்தள்ளப்படுகிறது, நீங்கள் பிரிக்கின்ற அளவு குறைகள் என்று கேட்ட வகையில் அதை அவர்கள் எதிர்மாறாக வழங்கிக் கொண்டு எங்களை பழி வாங்க வேண்டும் என்று இம்முறை 2024 விவசாய செய்கைக்கு எமது நெடுங்குண்டல் புலவை செய்கையிலிருந்து விலக்கி வைத்து விட்டார். கட்டுக்கரைக்கான ஏனைய புலவுகளை கொடுக்கின்றார்கள், எங்களுடைய புலவை விலக்கி வைத்து விட்டார். உண்மையிலே எங்களுடைய புலவு கட்டுக்கரையிலே பெரிய புலவு, கட்டுக்கரையிலே கடைசி தண்ணீர் இருக்கும் மட்டும் எங்களுடைய புலவுக்கு பாய்ந்து செய்யக்கூடிய புலவு, வரலாற்றில் இதுவரை ஒரு நாளும் மூடப்படாது. யாழ்ப்பாணம் வேலனை சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிமருந்தை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை சாட்டி கடற்கரை பகுதியில் சுமார் 3 கிலோ வெடிமருந்து உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிப்பொருட்கள் காணப்படுவதாக நேற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் 3 கிலோ 145 கிராம் வெடிமருந்து, 8 RBG எரிகணிகள் மற்றும் 60 mm மோட்டார் எரிகணிகள் 12 என்பவற்றை மீட்டனர். இவற்றை மீன்பிடி தேவைக்காக உடைமையில் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பிரபாகரனால் முடியாததை வேறெவரும் வென்றெடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் சூளுரைத்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவரால் பெற்றுக்கொள்ள முடியாத தமிழீழத்தை வேறு எவராலும் அடைந்துவிட முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சூளுரைத்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தேச்சியான எதிர்ப்பு அரசியல், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்தேச்சியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் இப்பொழுதும் முற்போக்கு தமிழர்களும் எங்களுடைய அரசியல் பயணத்துல எதிர்ப்பு அரசியல் நாங்கள் ஒருபோதும் தொடர்ந்தேச்சியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தொடர்ந்தேச்சியா எல்லாத்தையும் எதிர்க்கிறது. கொரோனா ஊசி கொண்டு வரலையா அதுக்கும் தண்டனம், கொரோனா ஊசி போட்டுதானே அதை கொள்ள அதுக்கும் தண்டனம். அப்படி எதிர்ப்பு அரசியல் என்றது என்ன? எனக்கு ஒரு நான் எல்லாத்திலையும் பேசுறது பகிரங்கமா பேசுறது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பெற்றுக் கொடுக்க முடியாத தமிழீழத்தை என்னுடைய தாத்தாலும் கூட தாத்தா வந்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது. 2009 முள்ளிவாய்க்கால யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் வித்தியாசமான அரசியல், அப்பதான் எங்களை எதிர்ப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்ப்பு அரசியல் என்பது 7 தசாப்தம் 8 தசாப்தம் தாண்டி 8வது தசாப்தத்துக்கு போய் கொண்டிருக்கு. இதனால நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவத்தை இழந்திருக்கிறோம் என்று கணக்கு பார்த்தோம்னா விளங்கும். 2வது இன்னொரு அரசியலுக்கு சரணாகதி அரசியல், அதை நாங்கள் ஒருபோதும் செய்ய விரும்புவதில்லை. சரணாகதி அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க தான் 5 ஆண்டு ஒரு ஆண்டு காலம் பிடிச்சிருக்கிற அவசியம் இல்லை. சரணாகதி அரசியலும் தேவையில்லை. 3வது அரசியல் தான் எங்களுக்கு தேவை. ராஜதந்திர அரசியல், இந்த டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ்னு சொல்வார், ராஜதந்திர அரசியல் எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு. எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பொழுது 2 விடயம் உள்வாங்கப்படுகிறது. 1 உரிமை சார்ந்த விடயங்கள், 2 அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். இந்த 2ஐ நீங்கள் சமனாக கொண்டு செல்ல வேண்டும், அப்பதான் சமூகத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்படும்.
மட்டக்களப்பு செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்படவுள்ள வணிக கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. செங்கலடி பிரதேச சபையின் செயலாளர் வ பட்கோணம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கலந்து கொண்டிருந்தார். பொது நிர்வாக, உள்நாட்டு தலைவர்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சு, உள்ளூர் ஆதரவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் இக்கட்டட தொகுதி அமைக்கப்படவுள்ளது. இந்த நிகழ்வில் செங்கலடி பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், செங்கலடி வர்த்தக சங்கத்தினர், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இடம்பெற்றது அன்னையர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் லிந்துளை மவுசாயில்ல கீழ்பிரிவு தோட்டத்தின் குறைவற்ற செல்வம் பெண்கள் குழுவினர் தாய்மார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தனர். குறித்த நிகழ்வு மவுசா இல்ல தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலை மண்டபத்தில் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. அன்னையர்களுக்கான போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து வெற்றி பெற்றோருக்கு பெருமதியான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை நட்பிட்டி முனை யூனிட்டி அமைப்பின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் ஒன்று இன்று நடைபெற்றது. அம்பாறை நட்பிட்டி முனை யூனிட்டி அமைப்பின் ஏற்பாட்டில் கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலையுடன் இணைந்து உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் துணை பொருளில் இரத்த தான முகாம் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல்லாஹ் முகமது சாஜித் தலைமையில் நட்பிட்டி முனை அல் அக்ஸா மகாவித்தியாலயத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் இரத்த வங்கி பொறுப்பாளர், மருத்துவ அதிகாரி வைத்தியர் கிருஷ்ணமூர்த்தி வித்யா, வைத்தியசாலை தாதிய உத்தியோகத்தர்கள், சமூக அமைப்பின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கு கொண்டனர். முல்லைத்தீவு கொக்காவில் பகுதியில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் முறிகண்டி தபால் நிலையம் பின்பாக உள்ள அரிசியாலைக்கு அருகில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று சடலமாக மீட்கப்பட்டவர் தேன் வியாபாரி டி ஆசிர்வாதமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் பள்ளிமுனை கடற்பரப்பிலிருந்து இன்று மாலை கடற்றொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் படகு மூழ்கியதில் உயிரிழந்துள்ளார். பள்ளிமுனை மேற்கு பகுதியைச் சேர்ந்த 62 வயதான எஸ் ஏ ஜான்சன் என்ற குடும்பஸ்தர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மீனவருடன் மேலும் சில மீனவர்கள் படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளனர். இன்று மாலை 4 மணியளவில் திடீரென கடும் காற்று மற்றும் மழை பெய்துள்ளது. இதன்போது மீனவர்கள் சென்ற படகு மூழ்கிய வேளை ஏனையவர்கள் உயிர் தப்பிய போதும் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். சடலம் மீட்கப்பட்டு மன்னார் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கேவில் கடற்கரை பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து இன்று ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கரைவழி வாடியொன்றில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த நபர் திடீரென அப்பகுதியிலிருந்து காணாமல் போனதை அறிந்த மீனவர்கள் தேடுதல் நடத்தினர். இதன்போது குறித்த நபர் அருகில் இருந்த கிணற்றுக்குள் சடலமாக காணப்பட்டதை அறிந்த மக்கள் மருதங்கனி போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் புத்தளம் உடப்பு பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரான மனோராசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிராக கொழும்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி கொழும்பு கொல்லுப்பட்டி லிபர்டி சுற்றுவட்டத்துக்கு அருகில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாலஸ்தீன விடுதலைக்கான நண்பர்கள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் 100,000+ பங்கேற்று இஸ்ரேலுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், முஜிபுர் ரஹ்மான், எஸ் எம் அமெரிக்கா மற்றும் முஸ்லீம் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இஸ்ரேல் ரஜே மினி
කීමරු ආණ්ඩුවක් හැටියට අද කටයුතු කරමින් සිටිනවා. පලස්තීන ජනතාවගේ ජන ජීවිත සහ මුලින්ම විනාශ කරලා மனித படுகொலை செய்யும் அரசாங்கமாக இஸ்ரேல் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீன மக்களின் வாழ்விடங்களை இஸ்ரேல் அழித்துக் கொண்டிருக்கின்றது. அரச பயங்கரவாதத்தை முன்னெடுத்து பாலஸ்தீன மக்களை இந்த உலகத்திலிருந்து முற்றுமுழுதாக அழிப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். வாராந்தம் 22 கேரட் தங்க பவுன்கள் 3 பெல்லுங்கள் ராணி சந்தன வெற்றி பக்கெட்டுகள் 2 தேசி அடையாள அட்டை இருக்கத்துடன் அனுப்பி தங்க ராணிகளோடு நீங்களும் இணையுங்கள். அங்கிள், ஒவ்வொரு வருஷம் ஃபிட் ஆகுறீங்க தானே? 5 போடுங்க மகன். ஒவ்வொரு ஆண்டும் காப்புறுதி செய்யப்பட்ட தொகைக்கு 5% அதிகரிப்பை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஸ்பீட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வழங்குகிறது. ஆயுட் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கே. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. செய்திகள் தொடர்கின்றன. மின்சார சபையை விற்பனை செய்யும் தீர்மானம் கிடையாது என்று அமைச்சர் காஞ்சனம் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்யும் தீர்மானம் எதுவும் கிடையாது என மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியெல்லா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். 2024 மார்ச் 5 தினத்தி லக்ஷ்மண் கிரியெல்ல எம்பி சபையில் இது குறித்து கேள்வி எழுப்பினார். அது பத்திரே மஹிந்த ராஜபக்சே இட்டு ஜனாதிபதிபா நிவேதனை நிகுத் கல்லா தீரா. இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெளிவுபடுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எழுதியுள்ள கடிதத்தில் அரசு சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதை கடுமையாக எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறாயின் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இதற்கு அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இவ்வாறு பதிலளித்தார். இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்ய எந்த தீர்மானமும் கிடையாது. அதனை மறுசீரமைப்பதற்கான சட்டமூலத்தையே சமர்ப்பித்துள்ளோம். உங்களை யாரேனும் தவறாக வழிநடத்துகிறார்களா என்பது தெரியாது. 374 அலைராக் 14 தர்ண அதிவிசேஷ கெசட் பத்திரே பலகர்ணலத நியோகம் மம எதிர்பார்த்த கரமி. போதகர் ஜெரம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர்த்துகர் ஜெரம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம அதிபருக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் போர்த்துகர் ஜெரம் பெர்னாண்டோவை கைது செய்து சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர உத்தரவிடுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு பிரதம நீதியரசர் ஜயந்த் ஜெயசூரிய தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று அளிக்கப்பட்டது. இதன்போது விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை, கண்டி, ரத்னபுரி, கேகாலி மற்றும் குருணாகல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகியதை அடுத்தே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பலாங்கோட இம்புல்பே பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட முருங்கவத்த பகுதியில் பெய்த கடும் மழையினால் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்துள்ளதுடன் சில இடங்களில் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தாதீர்த்தின நிகழ்வு மன்னார் பொது வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்றது. சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் தாதியர்களை கௌரவிக்கும் முகமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் தாதியர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது.
மன்னார் வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகஸ்தர்களுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தாதிய உத்தியோகஸ்தர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படுகின்ற போதும் அர்ப்பணிப்போடு செயற்படும் தாதிய உத்தியோகஸ்தர்களுக்கான கௌரவத்தை வழங்கும் முகமாக மன்னார் வைத்தியசாலை தாதியர்களின் ஏற்பாட்டில் நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. பிரதம விருந்தினராக மன்னார் பொது வைத்தியசாலை பணிப்பாளர் ஆவண்ணா அசாத் பங்கேற்றார். கௌரவ விருந்தினர்களாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஒஸ்மன் டெனி, மன்னார் பொது வைத்தியசாலை பிரதிபணிப்பாளர் யோகீஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றதுடன் வைத்திய நிபுணர்கள், வைத்தியசாலை நிர்வாக உத்தியோகத்தர், தாதிய பரிபாளகர் மற்றும் ஓய்வு நிலை பரிபாளகர், சுகாதார ஊழியர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். தாதிய உத்தியோகத்தர்களால் கலை நிகழ்வுகள் நடத்தப்பட்டதுடன் சிறப்பாக சேவையாற்றிய தாதிய உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மரண வீட்டில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நிட்டம்புவ திகாரிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்ததுடன் நால்வர் காயமடைந்துள்ளனர். குறித்த நபரும் மேலும் நால்வரும் இணைந்து அப்போதையில் மரணச்சடங்கு ஒன்றில் மின்விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே மின்சாரம் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் விசாரணைகளின் போது மின் விளக்குகளை பொருத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வயர் வீதியில் இருந்த உயர்மின் கம்பியில் பட்டதால் குறித்த நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் திகாரிய கலகடிகேன பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்சாரம் தாக்கி காயமடைந்த ஏனைய நால்வரும் வத்திப்பட்டி வெள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நீட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. வடமாகாண பளுதூக்கல் போட்டியில் வவுனியா மாவட்டம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. வடமாகாண ரீதியிலான 2024ஆம் ஆண்டுக்கான பளுதூக்கல் போட்டியில் பங்கு பெற்று வவுனியா மாவட்டம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டரங்கில் வடமாகாண ரீதியிலான 2024ஆம் ஆண்டுக்கான பளுதூக்கல் போட்டி நேற்று நடைபெற்றது. குறித்த போட்டியில் மேரி அசுமிதா 49 கிலோ எடைப்பிரிவில் 1ஆம் இடத்தினையும், எஸ் நிதர்ஷினி 59 கிலோ எடைப்பிரிவில் 1ஆம் இடத்தினையும், அம்பிகா 64 கிலோ எடைப்பிரிவில் 2ஆம் இடத்தினையும், என் சுஸ்மிதாஹினி 71 கிலோ எடைப்பிரிவில் 2ஆம் இடத்தினையும், அஜந்தா 55 கிலோ எடைப்பிரிவில் 3ஆம் இடத்தினையும், அபிஷாலினி 89 கிலோ எடைப்பிரிவில் 3ஆம் இடத்தினையும், ஆண்கள் பிரிவில் கோகுலன் தனுஷிகன் 3ஆம் இடத்தினையும் பெற்றனர். இதனிடையே போட்டியில் புள்ளிகளின் அடிப்படையில் யாழ் மாவட்டம் முதலிடத்தையும் பவுனியா 2ஆம் இடத்தையும் கிளிநொச்சி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பேஸ்பால் சூப்பர் லீக் 2024 இலங்கை கடற்படை ஆண்கள் 2ஆம் நிலை பட்டத்தை வென்றனர். இலங்கை பேஸ்பால் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய பேஸ்பால் சூப்பர் லீக் 2024 இலங்கை கடற்படை ஆண்கள் 2ஆம் நிலை பட்டத்தை வென்றனர். டயகமிவில் உள்ள ஜப்பான் இலங்கை நட்புறவு பேஸ்பால் மைதானத்தில் கடந்த 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் போட்டிகள் நடைபெற்றன. நாட்டின் பலம் வாய்ந்த 19 பேஸ்பால் அணிகள் பங்கு பெற்றிய இப்போட்டியில் இலங்கை கடற்படையின் ஆண்கள் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக விளையாடிய கடற்படையினர் இறுக்கமான ஆட்டத்திற்கு பிறகு 2ஆம் இடத்தை பிடித்தனர். போட்டியின் சிறந்த ஃபீல்டராக கடற்படையின் முன்னணி வீரர் வை டி புஷ்பகுமார் தெரிவு செய்யப்பட்டதுடன் போட்டியின் சிறந்த ஃபிச்சராக KWGY கே கழுவாராய்ச்சி தெரிவு செய்யப்பட்டார். இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்தியாகவும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்து டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.